கிறிஸ்துவுக்குள் மிக்கவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி அமர்த்தினாலும் கிராஸ் டிவி உள்ளங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் அன்பு சகோதரர் அருணா விஜயன் அவர்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய மனைவிக்காக, அன்பு மகனுக்காக, அன்பு மகளுக்காக, இவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, மகளுடைய திருமண காரியம் நடக்க, இவருடைய தொழில் ஆசீர்வதிக்கப்பட, குடும்பத்தை கத்த நன்மையில் நிரப்பும்படியா நம்ம எல்லாரும் ஜெபிக்கப் போகிறோம். கிறிஸ்துவை பார்த்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான பேர் இணைந்து ஜெபிக்கப் போகிறோம். இன்றைக்கும் கத்த நம்மோடு கூட பேசும்படி, அவருடைய வார்த்தை நம் நடுவிலை கடந்து வரும்படியாக என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பவர்களாக நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. யார் யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அத்தனை பேர் குடும்பத்தையும், அப்பா மனைவி பிள்ளைகள், கணவன் பிள்ளைகள், அவருடைய பேர குழந்தைகள், அப்பா அவருடைய தொழில் துறை அத்தனையும் ஆசீர்வதியும். அப்பா உபாகமம் 28:12 சொல்கிறது, நீ கையிடுகிற எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு நல்ல பொக்கிசசாலையாக வானத்தை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பே, நீ கடன் வாங்குவது இல்லை, கடன் கொடுப்பாய். இந்த வார்த்தையின்படியே, இந்த வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. கடன் பிரச்சனைகள் மாறட்டும், பிசாசின் உபத்திரவங்கள் மாறட்டும், தேவையில்லாத போராட்டங்கள், தேவையில்லாத கஷ்டங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் இவர்களுடைய குடும்பத்தை விட்டு விலகட்டும். ஆசீர்வதிங்கப்பா. அப்பா உடைய வார்த்தை வல்லமை நிறைந்தமுடைய வார்த்தை, கிருபை நிறைந்தமுடைய வார்த்தை, அபிஷேகம் நிறைந்தமுடைய வார்த்தை, ஆவி ஆத்துமா சரத்தை உயிப்பிக்கிற வார்த்தை எங்கள் நடுவில் கடந்து வருவதாக. நீச்சனி பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் வாசமாயிருக்கிற பிதாவினாவியானவர் என்று சொல். அப்பா என்னை மறைத்து நீர் வெளிப்படுங்க, எங்களுக்கல்ல கத்தாவ, எங்களுக்கல்ல, கிருபை நிமித்தம், உடைய சத்தியத்தின் நிமித்தம் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். மீப்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக அன்றைய பாதத்தில் காத்திருந்து ஜபித்த பொழுது கத்த சொன்ன வார்த்தை பொறுமையாயிர, உபத்திரவத்தில் பொறுமையாயிர, உன் காரியம் எல்லாம் ஜெயமாயிருக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அன்று நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் ஒரே ஒரு காரியான பொறுமை. ரோமர் 12:12 மூணு காரியம், மூணு ஸ்டெப் இருக்குது. நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள் முதல் படி, ரெண்டாவது படி உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள், மூணாவது படி ஜபத்தில் உறுதியாக இருங்கள். இப்போ நடுப்படிய ரெண்டாவது காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி கத்த என்னோடு கூட சொன்னான், உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க, கொஞ்ச நாள் தாங்க, சீக்கிரத்தில் நீங்கிவிடும் உங்களுடைய லேசான உபத்திரவம். இந்த பூமியிலேயே அதிக உபத்திரவப்படுத்தப்பட்ட மனுஷன் யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க யோபு. அந்த உலகத்துலேயே யோபுவை போல் எந்த மனுஷனும் உபத்திரவப்பட்டிருக்க மாட்டாங்க, அவ்வளவு உபத்திரவம், சொல்ல முடியாத உபத்திரவம். யோபு 2:12 அவனுடைய துக்கம் கொடிய துக்கமாக இருந்ததாம். யோபு 6:3 நீங்கள் வாஸ்து பார்க்கும் பொழுது அவனுடைய துக்கம் சொல்லி முடியாததாக தான் இருந்துச்சு, சொல்லி முடியாத துக்கம், அவ்வளவு உபத்திரவத்தை யோபு பட்டான். ஆனால் யோபு குறித்து யாக்கோப்பு ஒரு சாட்சி சொல்கிறாரு, யாக்கோப்பு 5:11 நீங்கள் வாஸ்து பாருங்கள், யோபுனுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டீர்களே, அதனுடைய முடிவையும் கண்டீர்களே. யோபுனுடைய பொறுமை குறித்து கேள்விப்பட்டீர்களே, அதனுடைய முடிவையும் கண்டீர்களே. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? யோபு பொறுமையாக இருந்தான், அதனுடைய முடிவு, யோபு 42:10
ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப திரும்ப கத்தர் கொடுத்தான். இன்றைக்கு பொறுமை, பொறுமையாக நீங்கள் இருங்க. பொறுமையாக இருந்தால் நிச்சயம் கத்தர் உங்களை உயர்த்துவா. பொறுமையாக இருந்தால் நிச்சயம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டு உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் பொறுமை. அப்போ ரெண்டாவது அதிகாரம் மூணாம் வசனம், தீர்க்க தரிசனமான குறிப்பிட்ட காலத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதித்தால் காத்துறேன், அது தாமதிப்பது இல்லை, அது பொய் சொல்வது இல்லை, பொறுமையோடு காத்துறேன். அதில் ரொம்ப அண்டர்லைன் பண்ண வேண்டியது என்னென்னா, பொறுமையோடு காத்துறேன். நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வான். டிவி சேனல் காரியமாக ஒரு முறை ஒரு மதுரையில் இருக்கிற ஒரு பெரிய டிவி சேனலுடைய கம்பெனியை பார்க்கறதுக்காக நானும் அன்பு சகோதரர் ஜான் அவர்களும் கடந்து சென்றிருந்தோம். அந்த முதலாளி உள்ளே வரும்பொழுது எங்களை பார்த்தாங்க, நாங்கள் பார்த்து விஷ் பண்ணோம், அவங்களும் விஷ் பண்ணாங்க, நீ பார்த்து நல்லா இருக்கீங்களா பிரதர், பிரதர் உட்காந்துருங்க நான் உங்களுக்கு கூப்பிட்றேன்னு சொன்னாங்க. எங்களுக்கு பின்னாடி வந்தால் எல்லாரையுமே கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நானும் அந்த ஜான் பிரதரும் கேமராவுக்கு போய் முன்னாடி போய் நின்றுட்டு பார்க்குறோம், எங்களை பார்த்தாவது கூப்பிடுவாரான்னு சொல்லிட்டு. எங்களுக்கு கூப்பிடவே இல்லை. மணி 10 ஆச்சு, 11 ஆச்சு. என் கூட இருந்த அந்த ஜான் பிரதர், நான் டீ குடிச்சிட்டு வரேன் பிரதர், 11:30 டீ குடிக்க போயிட்டாங்க. நான் காத்திருந்தேன், பொறுமையாக காத்திருந்தேன். 12 ஆயிடுச்சு, 1 மணி ஆச்சு, 1:30 ஆயிடுச்சு, நீங்கள் சாப்பிட வரீங்களான்னு கேட்டார். எனக்கு காரியம்தான் ஆகணும், நான் சாப்பிட போகிறேன் பிரதர், நீங்கள் போயிட்டு வாங்க. சாப்பிட்டுட்டு 2:00, 2:30 வந்தாங்க. 2:30 ஆயிடுச்சு, 3 ஆச்சு, நான் சாப்பிடல. 4:00, 5 மணிக்கு அவர் அப்படியே டீ குடிக்கிறதுக்காக வெளியே வரும் பொழுது நான் எந்திரிச்சு விஷ் பண்ணேன், பிரதர் நீங்கள் உள்ளே வரலையா? ஐயோ சாரி பிரதர், இவ்வளவு நேரம் உங்களை வெயிட் பண்ண வச்சிட்டோம், நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்திருக்கீங்க பிரதர், சாரி பிரதர், உள்ளே வாங்க. நான் சொன்னேன், நீங்கள் டீ குடிச்சிட்டு வாங்க, நான் இருக்கிறேன். இல்லை பிரதர், நீங்கள் டீ குடிச்சிட்டு வாங்க, நான் இருக்கிறேன். பொறுமையாக காத்திருந்தேன். உள்ளே கூட்டிகிட்டு போனார், ஒரு 5 நிமிஷம் இருங்கன்னு சொல்லி ஆர்டர் அடித்து, எனக்கு எத்தனையோ பேர் வந்திருந்தாங்க, ஆனால் எனக்கு ஆர்டர் ஃபார்மையை கையில் கொடுத்துட்டார். சேனல் நடத்துவதற்குரிய ஆர்டர் ஃபார்மையை கையில் கொடுத்துட்டார். அப்போது பொறுமை, உபத்திரவந்தான், கஷ்டந்தான், வேதனை தான், ஆனால் பொறுமை ரொம்ப முக்கியமே. பிரசங்க 7:8 சொல்கிறது, பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். இன்றைக்கி நம்ம பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக கத்தர் நம்மளை பெருமைப்படுத்துவார். பொறுமையாக இருந்தால் கத்தர் பெருமைப்படுத்துவார். ஏன் நீங்கள் கலங்கணும்? அமைதியாக காத்துருங்க. அப்படி வேலை வர தட்டியும் பொறுமையோடு காத்துருங்க. கத்தர் சொல்கிறாரு, நீ பொறுமையாக காத்திருந்தா நான் உன்னை மேன்மையாக வாய்ப்பேன்னு சொல்லேன். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிற தேவன். யோசிப்புக்கு நிறைய வாக்கு தத்துவத்தை கொடுத்தார். உன் சகோதரர்கள்லாம் உன்னை வந்து பண்டிட்டு பணிந்து கொள்வாங்க, உங்களுடைய தகப்பனர் உன்னை வந்து மண்டிட்டு பணிந்து கொள்வா, நான் உன்னை உயர்த்துவேன் அப்படி இப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஆனால் எப்படி வாக்கு கொடுத்தார், அதுக்கு எதிராக நடக்குது. கொல்லணும்னு நினச்சாங்க, கடைசியில் விற்றுட்டாங்க, ஆனால் சிறைச்சாலில் இருக்கிறான். ஆனால் யோசிப்பு அந்த வாக்கு தத்துவத்தை மட்டும் என்ன செய்யலை, மிஸ் பண்ணலை, நடக்கும் நம்பிக்கையோடு இருந்தான். நாள் ஒன்று வரும், நடக்கும், நாள் ஒன்று வரும், நடக்கும். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 13 வருஷம் பொறுமையாக இருந்தான். கடைசி 2 வருஷம் ரொம்ப பொறுமையாக இருந்தான். ஏன்னா பானபாத்திரக்காரனுடைய தலைவனுக்கு அர்த்தத்தை சொல்லி பானபாத்திரக்காரனுடைய தலைவன் ராஜாவுடைய சமூகத்தில் போயிட்டான். இப்போ யோசிப்புடைய எண்ணம், 28 வருஷம் சிறைச்சாலில் இருந்துட்டோம், இப்போ நம்மளை கூப்பிட்றக்கு ஆள் வருவாங்க, பானபாத்திரக்காரனுடைய தலைவன் சொல்லி என்னை விடுதலை ஆக்குவான், கதவு திறக்கும் பொழுதெல்லாம் பார்த்து பார்ப்பான். பிரியமானவர்களே, யோபு பொறுமையாக உபத்திரவத்தில் பொறுமையாக இருந்ததுனால, யோபு ஏமேன் யோசிப்பு அந்த பொறுமையாக இருந்ததுனால, வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 41:41, தேசம் முழுமைக்கும் கர்த்தர் அதிகாரியாக மாற்றினார். தேசம் முழுமைக்கும் கர்த்தர் அதிகாரியாக மாற்றினார். இன்றைக்கி நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை எல்லா இடத்துல உங்களை உயர்த்துவான்.
பலத்து உங்களை மேன்மைப்படுத்துவா. இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம், பொறுமையாக இருங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போடுறாங்களா, பொறுமையாக இருங்க. உங்கள் கணவர் உங்களை ஏசுகிறாங்களா, உங்கள் மனைவி உங்களை திட்டுறாங்களா, பொறுமையாக இருங்க. வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனையாக பொறுமையாக இருங்க. பிஸ்னஸில் பிரச்சனையாக பொறுமையாக இருங்க. பொறுமை பெரிய காரியத்தை செய்யும். ஜெபிக்கலாமா? என் கூட இணைந்து என்றைக்கும் அருணா விஜயன் குடும்பத்திற்காக, உங்கள் மனைவி அவருடைய அன்பு மகள் மகனுக்காக மிகுந்த கர்ஷனையோடு ஜெபிக்கப் போகிறோம். கர்த்தருடைய உபத்திரவத்திலிருந்து ஜெயத்தை கொடுக்கணும். ஜெய நிச்சயம் இயேசு கிறிஸ்துவை சொன்னா, யோவான் 16:33, உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடங்கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். அந்த ஜெயம் வரணும், பொறுமை வேணும். இப்போ ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பான ஆசீர்வாதமான குடும்ப நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. அருணா விஜயன் அன்பு சகோதரர், அவங்க மனைவி அன்பு செல்ல மகள், அன்பு செல்ல மகன், இவர்கள் ஆசீர்வதி. இவருடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். மகளுடைய திருமண காரியத்தை கத்த சொல்லுகிறாய், கோவா ஈரை கத்த பார்த்து கொள்ளுவா. அன்பு மகன் சங்கீதம் 32:8 கண்ண வைத்து கத்தர் ஆலோசனை சொல்லி கரம் பிடித்து கத்த நடத்துவேன் என்று சொல்லுகிறான், நடத்துவேன் என்று கத்த சொல்லுகிறான். குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, நன்மையினால் நிரப்பிடுங்க. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு மகளுடைய திருமண காரியம் நடக்கட்டும். நீ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பா. அப்படி அப்படியே செய்யுங்கப்பா. அப்படியே செய்கிறதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இப்படி ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறப்பா, ஆசீர்வதிங்க. இன்றைக்கும் அப்பா ஆசீர்வாதமான குடும்ப நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி. எல்லா தேவைகளை எல்லாம் சந்திங்கப்பா, ஒரு நன்மை குறையாதபடிக்கு எல்லா தேவைகளையும் தேவன் சந்தித்து ஆசீர்வதித்தார். அப்ரோச்சனமான மனிதன் ஆண்டவரே, செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தேன். அப்பா பிரியமானவனை, பிரியமானவளை, பிரியமானவர்களை, உங்கள் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றில் வாழ்ந்து சுகமாய் சுகித்திருக்கும்படி இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அம்மத்தில் செப்பிக்கிற ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்ப நிகழ்ச்சி பார்த்தவங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.